வெல்கம் டு ரினோஸ் வியூ. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்த ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் மார்ச் பார்த்திங்கன்னா நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு நம்ம எப்போதுமே ரெகுலராக நோன்பு கஞ்சி குடிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாற்றி யோசித்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கஞ்சியை செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பூசணிக்காய், சொரைக்காய், பரங்கிக்காய் இந்த மூணு காயிலையுமே செய்யலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது பரங்கிக்காய். ஃபஸ்ட்டு நான் பரங்கிக்காயை எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அந்த தோலைனா எடுத்துகிட்டு உள்ளே உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இந்த பரங்கிக்காவை இதேமாரி ஒரே லெவலில் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இதை வந்து நான் விசில் தான் வைக்க போகிறேன். இருந்தாலும் நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோம், அந்த கஞ்சியில் வந்து இது போட்டிருக்கதே தெரியாது. அந்த அளவு வந்து அதை மசித்து அதை செய்ய போகிறோம் நம்ம. நான் எல்லாத்தையுமே இந்த லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து விசில் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வரா மாதிரி நான் வைக்க போகிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் தண்ணி மேலோட்டமாக இருக்கிற மாதிரி ஊற்றினா போதும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டு விசில் வச்சுக்கிறேன். ரெண்டு விசில் வந்துருச்சு, பட் நான் இப்போ ஓப்பன் பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது பவுல் எடுத்து முக்கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு தேங்காய் பூ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாவை வந்து இப்போது உருண்டை பிடிக்க போகிறேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம மாவு உருண்டை பிடிச்சிக்கலாம். பட் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். நான் வந்து சர்க்கிள் சர்க்கிளாக எல்லா மாவையுமே சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டியாக போனாலும் அந்த கஞ்சியில் கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு மீடியமாக எல்லா மாவையுமே ஒரே டைப்பில் சர்க்கிளாக எடுத்துக்கிட்டேன். உருண்டை பிடிச்சி இப்படி பிளேட்டில் வைக்கிறப்ப தனித்தனியாக வைங்க, ஒன்று மேலே ஒன்று வச்சாக்கா திரும்ப நம்ம இதை எடுத்து கஞ்சிக்கு போடுறப்ப ஒழுங்காக எடுக்க வராது. இந்த மாவு உருண்டை வந்து ஒட்டிக்கும் ஒன்று மேலே ஒன்று. நெக்ஸ்ட்டு இப்போ பாத்திரம் வச்சு நெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதில் நெய் போட்டுக்கிட்டால் இன்னும் வாசமாக இருக்கும் இந்த கஞ்சி. ஸோ நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடு வந்தோடனே இதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே ஒரு பட்டை மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். இதோட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முழு சோம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து தூள் பண்ண சோம்பு எடுத்துக்கிட்டேன். விசில் விட்டு வச்சுருந்த பரங்கிக்காவை எடுத்துக்கிறேன். இது நல்லா வெந்திருக்கு. எந்த அளவு வெந்திருக்கணுண்டா அமுக்கணுன்னே நல்லா சாஃப்டாக அமுங்கணும், அந்த அளவு வந்து பரங்கிக்காவை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பரங்கிக்காவை இந்த யானத்தில் மாற்றிக்கிறேன். பரங்கிக்காய் பற்றியாக கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது, அதை கரண்டியால் லைட்டாக அமுக்கி விட்டாலே கரைஞ்சிடும் பரங்கிக்காய் நல்லா. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை, லைட்டாக கொதித்தாலே போதும். ஆல்ரெடி நம்ம பரங்கிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பரங்கிக்காய் தான் போட்டோமான்ட்டு தெரியாத அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது அரிசி உருண்டையை வந்து இதில் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிறேன். அரிசி உருண்டை போடுறப்ப அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. இந்த அரிசி உருண்டை போடுறப்ப தான் நம்ம பார்த்து போடணும், ஒன் பை ஒன்னாக போடணும், தனித்தனியாக இருக்கணும். நம்ம அப்படியே எல்லாத்தையுமே கொட்டிட்டாக்கா அப்படியே கட்டியாக உள்ளே தங்கிடும், தனித்தனியாக வராது இதேமாரி. அது மட்டும் இல்லை, இந்த உருண்டை நம்ம போடுறப்ப ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக அடுப்பு இருக்கவே கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இந்த உருண்டை கொஞ்சம் 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், மாவு வந்து கரையாது. அதுக்கப்புறமா 3 உருண்டையே போடாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 உருண்டையுமே தண்ணியில் கரைச்சி இதிலையே ஊற்றணும், நமக்கு திக்னஸ் அப்போ தான் கிடைக்கும்.
அரிசி உருண்டையை தண்ணி ஊற்றி கரைச்சி இதிலே ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு, பட் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஃபைனலாக நம்ம அடுப்பனை ஆஃப் பண்ணிட்டு இது ஆறணுன்னே டைட்டாக மாறிடும். ஸோ தண்ணியாக இருக்கட்டும். இது வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். அச்சுவலம் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணுற டைமில் தேங்காய் பூ சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதோட நேம் திக்கடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும், ரெண்டுமே கலந்து நல்லா சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். அரிசி மாவு தேங்காய் பூ போட்ட உருண்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் போட்டிருக்கிறது. நம்ம இது பரங்கிக்காலை தான் செஞ்சோமா அப்படிங்கிற அளவு தெரியாத அளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை. ஒரு ஒரு பீஸும் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிட்றப்ப. ஸோ கண்டிப்பாக இந்த திக்கடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு கஞ்சிக்கு பிரேக் விடுற டைமில் இந்த திக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.